நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 107 ரன்கள் வெற்றி இலக்காக இந்திய அணி நிர்ணயித்துள்ளது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 46 ரன்களும் நியூசிலாந்து அணி 402 ரன்களும் எடுத்தன. இதன் மூலம் அந்த அணி 356 ரன்கள் முன்னிலை பெற்றது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 462 ரன்களை சேர்த்தது. இதன் மூலம் 106 ரன்கள் முன்னிலையை பெற்ற இந்திய அணி நியூசிலாந்துக்கு 107 ரன்கள் வெற்றி இலக்கை நிர்ணயித்துள்ளது. கடைசி நாள் ஆட்டம் இன்று நடைபெறவுள்ள நிலையில் நியூசிலாந்தின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது.